மீது தொண்டர்கள் மீது நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த வன்முறையை கண்டித்து நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிற நமது தோழமை கட்சி தலைவர்கள் அனைவரையும் முதலில் இருகரங்குப்பி நான் வணங்குகிறேன். தோழர்களே, நண்பர்களே, நமது பெருமதிப்பிற்குரிய திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சேலம் சிறையிலே கம்யூனிஸ்டுகள் அந்த பூட்டிய சிறைக்குள் துப்பாக்கி சுட்டுக்கு பலியான பொழுது, சுட்டு அவர்கள் கொல்லப்பட்ட பொழுது, தமிழ் மண்ணிலிருந்து தந்தை பெரியார் தான் முதல் கண்டன குரலை எழுப்பினார் என்று பதிவு செய்தார். நான் இன்னன்றையும் சொல்லுகிறேன், அகர்தலாவில் இருக்கிற லெலின் சிலையை இடித்து தரைமட்டமாக்கிய பொழுதும் இதே திராவிட சிந்தனை, இதே பெரியார் சிந்தனையை கொண்டவர்கள் தான் அங்கே 6 அடி சிலையை வீழ்த்தினால் இங்கே 60 அடி சிலையை எழுப்போம் என்று சொன்னவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட இயக்கத்தின் தலைவர்கள் தான். பிரித்து பார்க்க முடியாது. 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டில் ஜனநாயகத்திற்கு புறம்பாக கட்டிடத்துக்கு தீ வைக்கிற செயலை துவக்கி வைத்தது ஆரியர்கள் தான். ஆரியர்களை அடையாளப்படுத்திய ஹிட்லர் தான் ரைஸ்டாக் கட்டிடத்திற்கு தீ வைத்தான். முதல் நாள் தீ வைக்கிறான், தீ வைத்தது புகழ்வாய்ந்த கம்யூனிஸ்ட் தலைவர்களுடைய பெயரெல்லாம் தீயிடுகிற பட்டியலே சேர்த்தார். ஜார்ஜ் டிமிட்ரோ வாதிட்டார் நீதிமன்றத்திலே. தோ தீ வைத்தவன் நான் இருக்கிறேன் இந்த நீதிமன்றத்தில். தீ வைத்ததாக குற்றம் சாட்டிய ஹிட்லர் எங்கே என்று கேட்டார். ஹிட்லர் வரவில்லை. மறுநாள் ஜெர்மன் அரசியல் சாசனம் முடங்குவதாக அறிவித்தார் முதல் நாள். அடுத்த நாள் ஜெர்மன் கம்யூனிஸ்ட் கட்சி தடை என்று அறிவித்தார். அதற்கடுத்த நாள் மிக பிரமாண்டமாக இருந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் தொழிற்சங்கத்தின் மீது தடை விதித்தார். மூன்றாவது நாள் யூதர்கள் நரைவட்டையாடப்பட்டார். நமக்கு அச்சமழுகிறது. நாடாளுமன்ற எண்ணிக்கையை நீங்கள் திருத்துகிறீர்கள், வாக்களிக்கிற அந்த வரைபடத்தை நிலவரத்தை நீங்கள் திருத்துகிறீர்கள், ஆபத்து ஏற்படுகிறது, அச்சம் ஏற்படுகிறது. நண்பர்களே, அங்கு தீ வைத்தது சிபிஎம் அலுவலகத்தின் மீது அல்ல. அங்கு 20-25 ஆண்டு காலம் ஏற்படுத்திய அந்த மக்கள் இனங்களின் ஒற்றுமையின் மீது. பழங்குடிகளை ஏறத்தாழ 97% கற்பித்தார்கள் அல்லவா அந்த 7 சிஸ்டர்ஸ், 7 சகோதரிகள் இயக்கத்தில் கல்வி அறிவு பெற்ற மாநிலம் அந்த மாநிலம் தான். அமர்யாசன் சொல்வார், அதிகாரத்தை மேலிருந்து கீழே தந்தது ஒன்று கேரளா, இன்னொன்று மேற்கு வங்கம், இன்னொன்று திரிபுரா. அதிகாரம் ஒரே இடத்தில் குவிவது ஆபத்து என்பதை உணர்ந்து நிர்மன் சக்கரவர்த்தி அவர்தான் சொன்னார், மத்தியில் நாம் எவ்வளவு அதிகாரத்திற்கு போரிடுகிறோமோ அதே அதிகாரத்தை கீழே தர வேண்டும் என்று சொல்லி அது அமல்படுத்தியவர்கள். எனவே தோழர்களே, இந்த தாக்குதல் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல், சிந்தனை சுதந்திரத்தின் மீதான தாக்குதல், ஒற்றுமை அராஜகத்துக்கு எதிராக ஒற்றுமையை, நல்லிணக்கத்தை, மதச்சார்பின்மையை பேணுகிற மகத்தான சிந்தனையின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற தாக்குதல், இது இந்தியாவிற்கு வர இருக்கிற தாக்குதல். எனவே இதை உணர்ந்துதான் நேரு டைனடால் சிறையிலிருந்து எழுதினார். அக்டோபர் புரட்சி நடைபெற்ற பொழுது நேரு சொன்னார், இங்கே உதித்திருக்கிற இந்த நாகரிகம், இந்த புரட்சி உலகத்திற்கான விடுதலை கதவுகளை திறக்கும் என்று அவர் சொன்னார். அதே தான் நான் இன்றைக்கு இங்கிருந்து சொல்கிறேன். இந்தியாவிற்கு ஒரு மறுமலர்ச்சி, ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அது தமிழ் மண்ணில், இந்த மண்ணிலிருந்து ஏற்படும் என்பதில் மிக உறுதியாக இருக்கிறோம். அத்தகைய பயணத்தில் நாம் நடைபோடுவோம், வெல்லுவோம், பாசிச சக்திகளை வீழ்த்துவோம், முறியடிப்போம். நமது முன்னோர்கள் நமக்களித்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை, மகத்தான நாடாளுமன்ற மரபுகளை, அரசியல் சாசனத்தை, அதன் விழுமியங்களை பாதுகாத்து அடுத்த தலைமுறையுடன் ஒப்படைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.